இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். இன்னைக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நான் அப்படி ஒரு இடத்துல இருக்கிறேன். என்னை சுற்றி பாருங்களேன், ஒரே மலைகள், அவ்வளோ அழகான காற்று, ரம்யமான இடம், பசுமையான இடம். இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் நின்று நம்ம பேசும்போது உண்மையிலே உள்ளேருந்து ஒரு பூரிப்பு அண்ட் ஹாப்பினஸ் இப்படி எல்லாமே சொல்லிட்டு போகலாம். அப்படி ஒரு ஹாப்பி மூடில் இருக்கிறேன். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா, நம்ம புளியறைக்கு வந்திருக்கோம். ஸோ புளியறைன்னு ஒன்று நீங்கள் கொஞ்சமாவது கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், நம்ம புளியறை கருப்புசாமியை தான் பார்க்க வந்திருக்கோம். அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்திருக்கிறோம். பிஸியாக இருக்காரு, அவரை பார்க்குறதுக்கே போக முடியல. ஏன்னா அவ்வளோ ஆட்கள் வந்து அவங்கள சுற்றி இருக்கிறாங்க அருள்வாக்கு கேட்குறதுக்கு. இருந்தாலும் நமக்கு பேட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, வாங்க பார்ப்போம். நீங்கள் முதல்ல அருள்வாக்கு சொல்லும்போது ஜனங்க வந்து அதை நம்பினாங்களா, ஏற்றுக்கிட்டாங்களா? உங்களுக்கு எப்போ இந்த அருள்வாக்கு வந்ததுன்னு கொஞ்சம் சொல்லலாமா? அருள்வாக்கு சொல்கிறீங்க, அப்போ சொல்லும்போது வந்து உங்களுக்கு அது எப்படி நீங்கள் வந்து அவங்கள வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி கூப்பிடுறீங்க? இப்போ வந்து நிறைய பேரை நம்ம வந்து சந்திக்கிறீங்க. இந்த மாதிரி இப்படி சந்திக்கும் போது பாதி பேரை பார்க்க முடியுது, பாதி பேரை வந்து நம்ம அருள்வாக்கு சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்கும்ல? நேர்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளியறை மாளிகைப்பாறை கருப்பசாமி ஐயாவை பார்க்க வந்திருக்கிறோம். அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு தான் வந்திருக்கோம். இருந்தாலும் நிறைய ஆட்களுக்கு அவங்க வந்து அருள்வாக்கு சொல்கிற டைமிங்கில் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சில கேள்விகளோட இந்த நிகழ்ச்சி நம்ம தொடரலாம். வணக்கம் ஐயா. நமஸ்காரம், வாழ்க வணக்கம். ஐயா, உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் எங்கள் நேர்கள் மூலமாக நான் உங்ககிட்ட கேட்க போகிறோம். ஓகே. உங்களுக்கு எப்போ இந்த அருள்வாக்கு வந்ததுன்னு கொஞ்சம் சொல்லலாமா? இந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய சக்தி எப்பொழுது வந்ததுன்னு சொல்கிறீங்க? பொதுவாக வந்து எங்களுடைய பாரம்பரியத்தில் குடும்பத்தில் ஒருத்தருக்கு கருப்பசாமி அருள் உண்டு. கருப்பசாமி அருள் மட்டும்தான் வரும். எங்களுடைய குலதெய்வம் கருப்பசாமி. ஓ, சரி சரி. ஏன்னா நாங்கள் ஸ்ரீராமருடைய வம்சவழியில் உள்ளவங்க அப்படிங்கிறதுக்காக அது கருப்பசாமின்னு நாங்கள் கும்பிடுவோம். எங்கள் அம்மா அவங்களுக்கெல்லாம் வந்து ஆதி நாராயணருடைய அருள் இது மாதிரி உண்டு. சரி சரி. அப்படி முன்னோர்கள் ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு தெய்வத்தினுடைய அருள் சக்தியை வச்சு மக்களுக்கு நாளை இது நடக்கும் அப்படின்னு சொல்லி வந்த பாரம்பரியில் பிறந்தவங்க நாங்கள். அது அதே மாதிரி வைத்தியங்கள், அந்த வைத்தியங்களை வந்து முறையாக படித்து கொள்ளாமல் ஞானத்தில் தெரியக்கூடிய பொருள்களை வச்சு சரி சரி அந்த மூலிகைகளை கொடுத்து குணமாக்கி வந்ததுனால அது ஒரு ஞான சக்தி உடையதாக இருந்துச்சு. சரி. எல்லாரும் அருள் வந்து மேல அடிக்கும் போது அருள் வந்து, பூஜை ஆக்கும் போது அருள் வந்து சொல்லிக்கிட்டு இருந்த காலங்கள் ஒரு காலம். சரி சரி. இப்போ என்னுடைய விஷயம் எப்படின்னு சொன்னா, கருப்பசாமியை நினைக்கும் பொழுது நமக்குன்னு ஒரு ஞான சக்தி, அந்த ஞான நிலைகளாக நாம இப்ப சொல்லிக்கிட்டு இருப்போம். இந்த ஆங்காரம் வந்து அருள் எடுத்து ஆடிக்கிட்டு சொல்ற மாதிரி இல்லாம ஞான மார்க்கத்துல சொல்லுவோம். ஞான சக்தி நமக்கு கிடைக்கும், அதை வச்சு சொல்றோம். அதாவது அம்மா வந்து முதல்ல அருள்வாக்கு சொன்னாங்க, அடுத்து உங்களுக்கு எந்த வயசுல வந்து கருப்பசாமி உங்களை தேர்ந்தெடுத்தாரு? எனக்கு வந்து சரியாக வந்து 13 வயசுல இருந்தே கருப்பசாமி அருள் வந்துருச்சு. அப்பமே? ஆமா. ஓ, சரி சரி. அப்ப அந்த அருள் வரும்போது அப்பெல்லாம் எப்படின்னு சொன்னா வம்சவழி படி சாமி ஆடுறது, அதாவது கோயில் திருவிழாக்கள் அந்த மாதிரி சாமியை நினைச்சு கும்பிடுகிற பொழுது அப்படிலாம் வந்து. ஓ, சரி சரி. அந்த அருள் நிலைகள் வந்து அது பாரம்பரியப்படி வந்த. ஓ, சரி. அப்படி அதுக்கு பின் வந்து சொல்லுகிற பொழுது இந்த வாக்குகள் பலிதம், அந்த வாக்குல ஒரு குறிப்பிட்ட அந்த வாக்கு பலிதம்ங்கறத தான் நீங்க சப்ஜெக்ட்க்கு வாரீங்க, எனக்கு தெரியும். அந்த சூழ்நிலைகள் வந்து நமக்கு நாளை வருவது என்னன்னு ஒரு கனவுல தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்ச காலங்கள் உண்டு. அதை நம்பல. முதல்ல வந்து நீங்க இந்த மாதிரி கனவுல இல்லன்னா ஒரு அருள்வாக்கு அதெல்லாம் நம்பல, அந்த நம்பிக்கை எல்லாம் எனக்கு வரல. உங்களுக்கே வரலையா? சும்மா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு யாரோ வர்றது மாதிரி தெரியும். என்ன வர்றது மாதிரி தெரியுது, ஆனா ஆள் இல்லையே. நிறைவுல நேருக்கு நேர் காலையில 10 மணிக்கு கிணத்து பக்கத்துல போய் யாரோ வர்றது மாதிரி தெரியுதே, அப்படி நேர பாக்குறோம், ஆள் இல்ல. ஆனா அதே விஷயத்த சாயங்காலம் 6 மணிக்கு பார்த்தா காலையில வந்து நேர தெரிந்த அந்த பிம்பம் நேருக்கு நேர் நினைவாகவே வந்து சேருது. சரி. அப்போ நாளை வருவதை முன்னின்று காட்டிய ஞான சக்தியை அடைந்திருக்கிறோம் காலங்கலந்து உணர்த்தப்பட்டது. அதுக்கப்புறமா தான் நீங்க முதல்ல அருள்வாக்கு சொல்லும் போது ஜனங்க வந்து அதை நம்பினாங்களா, ஏத்துக்கிட்டாங்களா,
இல்ல சொல்றது வந்து சரியா இருந்தது அப்படின்னு? அது வந்து எப்படின்னா, அது வந்து ரொம்ப தெளிவான விஷயம். நான் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல, இளமையான காலத்துல, சதரேறி மலைக்கு தவம் இருக்க போயிட்டேன். அங்க எங்களுடைய குலதெய்வம் மாளிகப்பாற கருப்பசாமி, எங்களுடைய குருநாதர் பாண்டி சித்தர், அவரு கூட நாங்க இருக்கோம். அதே மாதிரி எனக்கு சாமி அருள் உண்டுங்கிறது அவருக்கும் எங்க சித்தப்பாக்கும் தெரியும், குருசாமிக்கு. அந்த அருள் எனக்கு நிலைக்கும் என்பது அவருக்கு தெரியும். அதுல ஒரு மயக்கம் எனக்கு, இது தெளிவா இருக்குமா இருக்காதா என்ற ஒரு பயம். அதை தெளிய வைக்க வேண்டும் என்பதற்காக நீண்ட காலம் என்னுடைய குருநாதர் கூட, எங்க சித்தப்பா கூட நண்ப காலம் நான் வந்து இருந்தேன். அப்படி இருக்கிற பொழுது எனக்கு சில நல்ல விளக்கங்கள் எல்லாம் அவர் எனக்கு கற்பித்தார், ஆசீர்வாதம் புரிந்தார். சரி சரி சரி. அவருடைய அன்புக்கு நான் கதாபாத்திரமா இருந்தேன். சரி. முதல்ல ஒரு குருமகானுடைய உண்மையான அன்புக்கு எவன் கதாபாத்திரமாக இருக்கிறானோ அவன் குருவனுடைய சக்தியில் பாதியை பெறுகிறான் என்பது விதியாகும். அதனுடைய அடிப்படையில ஒரு பிரதிபலிப்பு தான் எனக்கு. அந்த அருள் எப்படி என்ன, சித்தர்கள் யார்? ஒரு மனிதன் மனதையும் அறிவையும் கலந்து தன் ஆன்மாவை பார்த்து விட்டான் என்றால் அவன் தான் சித்தன். அதுல நானும் ஒருத்தன். இந்த மக்கள் நம்புறாங்களா நம்பலையான்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்க. என்ன, மக்கள் பார்க்க வரும்பொழுது ஒருத்தனுக்கு வைத்த வலி இருந்தா எனக்கு உடனே வைத்த வலி வந்துடும். அவன் சரீர புலன்களில் என்னமெல்லாம் இருந்ததோ அதப்புறம் நான் சரீரத்தால் அனுபவித்து அவருக்கு நான் பகிர்ந்து சொல்கிற பொழுது அந்த உண்மையை அவன் வந்து உணர்ந்து கொண்டான். அதனால என்ன, ஆரம்பத்துல இருந்து எல்லாரும் நம்புதாங்க, சந்தோஷமா கூட இருக்காங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியா, இப்ப நீங்க வந்து இங்க இருக்கிற ஜனங்களை முன்னப்பின நீங்க பாத்துருக்க மாட்டீங்க, ஒரு பரீட்சையும் இல்லாதவங்களா இருப்பாங்க. சோ எங்க இருந்தெல்லாமோ வந்திருப்பாங்க, கேள்விப்பட்டு ஒருத்தர் மூலமா ஒருத்தர் மூலமா தெரிஞ்சு தெரிஞ்சு வந்திருப்பாங்க. சோ அந்த ஜனங்களுக்கு மத்தியில ஒருத்தர ஒரு பிரச்சனையோட சொல்லி, அந்த ஊர் பேரை சொல்லி நீங்க கூப்பிட்டு அருள்வாக்கு சொல்றீங்க. அப்ப சொல்லும் போது வந்து உங்களுக்கு அது எப்படி, நீங்க வந்து அவங்கள வந்து கரெக்டா ஜட்ஜ் பண்ணி கூப்பிடுறீங்க? நல்ல கேள்வி, நியாயமான கேள்வி தான். ஏன்னா உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு உருவம் தெரியும்? இந்த கேள்வியினுடைய சைக்காலஜிஸ்ட் என்னன்னா, முன்னகூட்டியே யாரும் வந்து எதுவும் சொல்லிட்டாங்களா ஒரு சந்தேகம், முன்னகூட்டியே எதாவது சொல்லிட்டாங்களா? அப்படி இல்ல, இந்த கடையில டோக்கன் எழுதுகிறாங்களே அந்த எழுத்து சாமி கேதர் பண்ணி ஆட்களை கூப்பிட்டு இருக்காரா, இப்படிப்பட்ட சந்தேகம் எல்லாம் இருக்கு. அந்த சந்தேகம் இருக்கிறவங்க டோக்கன்ல உங்க பேர் கொடுக்காதீங்க, உங்க ஊரையும் சொல்லாதீங்க. முதலாளி இரவு நான் உத்தரவுல சாமிட்ட வந்து பதிவாக்கிருவேன். அந்த பதிவுல, ஐயா உன்னை தேடி யாரெல்லாம் வராங்க, என் மூலமா யாரெல்லாம் வாக்கு கேட்க வராங்களோ அவங்க எல்லாம் என்னுடைய ஆத்மாவில நீ பதிவு செஞ்சிருப்பா, நீ இருந்து அப்படின்னு நான் சொல்லிருவேன். அவ்வளவுதான், எனக்கும் அவருக்குள்ள ரிலேட்டிவ்ஸ். நான் தூங்கிடுவேன் நல்லா சாப்பிட்டுட்டு, எந்த விஷயமும் பண்றது இல்ல. காலையில எழுந்திப்பேன், ஆளை போல பேசுவேன், வாக்கிங் போவேன், நடப்பேன். அதனால 9 மணிக்கு மேல கோயிலுக்கு வருவேன், பூஜை ஆக்குவேன். அப்பொழுது அந்த ஞான ஆற்றது யார்கிட்ட என்னதை ஒப்படைத்தமோ அது அப்படியே என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளயும் என் ஆத்மாக்குள்ளயும் ரெக்கார்டிங் ஆயிரும். நான் பேசாம இங்க வந்து உட்கார்ந்துருப்பேன், கொஞ்ச நேரம் ஸ்பீச் பண்ணுவேன். உட்கார்ந்து கண்டபடி கூப்பிட்ட உடனே அப்படி அந்த ஊர் பேர் தெரியும், ஆளு அவருடைய பிரச்சனை எனக்கு தெரியும். சரி, அசரீரியாக இவன் தாண்டா அப்படின்னு சொல் கேட்கும். அதை வச்சு நான் கூப்பிட்டுருவேன். விழுப்புரம் ஏரியா 7 பேர் வருவான். 7 பேர் வந்திருக்கானே, பொம்பளை பிள்ளை விஷயமா வந்திருக்கான். சரி, நாங்களும் பொம்பளை பிள்ளை விஷயமா 3 பேர். அவரை வடிகட்டுறது எப்படி, பொம்பளை பிள்ளை கட்டி கொடுத்த பொம்பளை பிள்ளை விஷயமா வந்திருக்காண்டா, நானும் பொம்பளை பட்டி கட்டி தான் வந்திருக்கேன் இல்லையா அப்படின்னு 2 பேர் வருவான். இந்த 2 பேர்ல ஒருத்தனுக்கு தானே சொல்ல முடியும், இந்த ஒருத்தனை கண்டுபிடிக்க. புருஷனால் பாதிக்கப்பட்டவன் யாரு, 2 பேருமே பாதிக்கப்பட்டிருக்கோம் சாமி அப்படிம்பா. சரி, எப்படிடா கண்டுபிடிக்கிறதுன்னு அதுக்கும் உடனே கேக்குறது. நான் கேக்குறது யாருக்குமே தெரியாது, எனக்கும் அந்த தெய்வ சக்திக்கு மட்டும்தான் தெரியும். கடவுளால் பாதிக்கப்பட்டவள் 2 பேர் இருக்கிறாங்களே, 7 பேர் வந்தான், 3 பேர் ஆனா, 2 பேர் ஆயிட்டான், ஒருத்தனை கூப்பிடணுமே, கரெக்ட். என்னையா செய்யலாம், அடிவீரில் ஆபரேஷன் பண்ண பொம்பளை வாடா,
அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன். சரி, அந்த ஆபரேஷன் உள்ளது எனக்கு எப்படி தெரியும்? எழுதி கொடுத்தாரா? இல்ல இல்ல, யார்ட்டையும் சொன்னாங்களா? கண்டிப்பா இல்ல. புரியுதா? அதுதான் அந்த காட்சியை கண்டது ஞானம், சொன்னது அசரீரி, அதை பக்குவப்படுத்தியது ஆத்மா, அதுக்கு துணையாக இருந்தது கருப்பசாமி. அடுத்த பாயிண்ட். ஓகே, நம்ம கோயில்ல வந்து பௌர்ணமி பூஜை ரொம்ப விசேஷமானதா இருக்குது. அந்த பௌர்ணமி பூஜை வந்து ரொம்ப விசேஷமா எப்படி நீங்க வந்து அதை செயல்படுத்துறீங்க? சோழ சாம்ராஜ்யத்துல என்னுடைய முப்பாட்ட ராஜகுருவாக இருந்தாரு. சரி, எங்க அப்பா வழியில உள்ளவங்க. அப்பொழுது இருந்தே பௌர்ணமியை வந்து பூஜை நடத்தி கொண்டிருந்ததாக எங்களுடைய மரபுப்படி உள்ள ஒரு கேள்வி. அத பாரம்பரியமாக வந்து கொண்டிருக்கும் பொழுது எங்க தாத்தா, சரி, எங்க அப்பா பார்த்த தாத்தா, அதுக்கு அங்கிட்டு எங்க அம்மாவுடைய அப்பா தாத்தா, அதுக்கு அங்கிட்டு எங்க அம்மா, எங்க அம்மா தளர்ந்த காலத்துல பண்ணான். பௌர்ணமி தோறும் ஒரு சிறிய அன்னதானம், இரவில் பூஜை, இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ நான் வந்து பூரணமாக நல்ல வந்த உடனே நான் ஆரம்பிச்சோட இந்த அன்னதானத்தை பெருசா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சுமார் வந்து 96 இருந்து, சரி, 96 இருந்து நான் அன்னதானம் தொடங்கினேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அன்னதானம் நடக்கு. இனி வந்து ஒவ்வொரு நாளும் அன்னதானம் உண்டு அப்படிங்கறத அந்த தெய்வம் நமக்கு செய்ய போது அதுக்கு கருவியா நான் இருக்க போறேன். நிச்சயமா என்ன சொல்றாரோ அதை மாதிரி நீங்க செய்யதான் போறீங்க. ஐயா, இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், என்னன்னா, நம்ம பேரை சொல்லி கூப்பிடலை, நம்ம ஊர் பேர் சொல்லி நம்ம பிரச்சனையை வந்து சொல்லலை, ஆனால் ஒரு, அதாவது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அப்படிங்க பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆட்களை மட்டும்தான் உங்களால் பார்த்து பேச முடியும், அவங்க பிரச்சனைகளை நீங்கள் வந்து சரி செய்ய முடியும். ஆனால் உங்களை வந்து பார்த்துட்டு அருள் வாக்கு கேட்காம போகிற ஜனங்க நிறைய பேர் வருத்தத்தோடு போவாங்க, இன்னைக்கு பார்க்க முடியல, நாளைக்கு வர முடியல, ரொம்ப தூரத்துலேருந்து பிரயாணம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? என்னன்னா, நம்ம அருள்வாக்கு கேட்கணுன்ட்டு தான் வந்தது அவ்வளோ பிரச்சனையோட, ஆனால் கேட்க முடியல. ஸோ இதுக்கு என்ன ஒரு பரிகாரம், இந்த மாதிரி ஏதாவது செய்யணுமா, அப்படி இல்லைன்னா திரும்ப அவங்களுக்கு நீங்கள் ஒரு நாள் சொல்லி வர சொல்லுவீங்களா? இந்த கேள்வி எதனுடைய அடிப்படையில் இருக்குன்னா, இதுவரை வந்த மக்கள் நிறைய பேர்களுக்கு அந்த உத்தரவு வரலன்னு வருத்தப்பட்டு போனவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து உங்களை தொட்டிருக்கு. கண்டிப்பா, ஏன்னா நம்ம கூட்டம் வந்து தொட்டிருக்கு. அவங்க எல்லாரும் இது சம்பந்தமா நிறைய வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது இந்த பேட்டி மூலமா அவங்களுக்கு ஒரு விளக்கம் தெரிஞ்சதுன்னா அவங்க உள்ள சாந்தமாகும் என்பது இதனுடைய ஆன்சர். இப்போ வந்து இந்த இடத்துல சாமி சொல்றோம், ஒருத்தருக்கு ஒரு காமெடியான ஒரு மேட்டரை சொல்லணும், இந்த சபை சிரிக்கி. ஆமா, கண்டிப்பாக. ஒரு துயரமான விஷயத்தை சொன்னவுடனே இந்த சபையில் இருக்கும் அத்தனை பேருமே உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் ததும்பு தான். ஒரு தெய்வீகமான விஷயத்தை சொன்ன உடனே எல்லார உடலையும் மெய்சில் இருக்கு, இல்லையா? பரவசம் இருக்கு, பரவசம் இருக்கு. இது ரோட்ல நின்னா கிடைச்சிருக்குமா? கண்டிப்பா இருக்காது. அவங்க வீட்டுல இருந்தா கிடைச்சிருக்குமா? இல்ல. இந்த கோயிலுக்கு வந்த உடனே இந்த அருள் மூலமா கிடைக்கிற இந்த பரவசம், இந்த ஆனந்தம், இந்த செய்தி, இதை 2 செகண்ட் அவங்களுடைய உள்ளமும் உணர்வும் அனுபவிச்சாலும் அது அந்த தெய்வத்தரால் ஒப்படைக்கப்பட்டது என்பது பொருளாகும். சரி, இந்த நிம்மதியில அவங்களுடைய உணர்வும் அவங்களுடைய எண்ணங்களும் தெய்வத்தால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்ற உணர்வை புரிந்து அவங்க சாந்தமாயிக்கணும். இதான் உண்மை. சரி, ஆனா மீண்டும் ஒரு நாள் அவங்கள கூப்பிடத்தான் போகுது, கருப்பசாமி சொல்லத்தான் போகுது. அந்த கால வருவரை இவன் எந்த அளவுக்கு நம்மளை நினைக்கிறான், எந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தத்தோட கொண்டு வராமங்கிறது ஒரு பரீட்சிக்க கூடிய ஒரு சோதனை காலம்னு சொல்லலாமா? அது சராசரி மனிதன் அந்த சோதனைம்பான். ஆமா, அது அறிவுபூர்வமா மெய்ஞானத்தின்படி சொன்னா மனிதனுக்கு மனத்துக்குள்ள அழுத்தம் ரொம்ப வரும் பொழுது சுவாச அலைகள் வந்து எட்டும். இந்த அலைகள் காற்றில் கலந்து ஆகாயத்தில் கலந்து இறை சக்தியை தொடும். பாயிண்டா தொடுகிற பொழுது அவனை கூப்பிட்டுரும். சரி சரி, இவ்வளவுதான் விஷயம். அப்போ மன அழுத்தமும் சராகதியும் இங்கு தேவை, இதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது பக்தர்களுக்கு நம்ம சொல்ற விளக்கம். கண்டிப்பாக, கண்டிப்பாக, கண்டிப்பாக. இப்போ வந்து நிறைய பேரை நம்ம வந்து சந்திக்கிறீங்க. இந்த மாதிரி இப்படி சந்திக்கும் போது பாதி பேரை பார்க்க முடியுது, பாதி பேரை வந்து நம்ம அருள்வாக்கு சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்கும் இருக்கும்ல? ஆரம்ப காலத்துல புரியாம இருக்கும்பொழுது அந்த வருத்தம் இருந்துச்சு. இருந்துச்சுன்னா இந்த ஞான விஷயங்கள்ல எல்லாம் நல்லா புரிஞ்சு அவனுக்கு சொல்லதுக்கு சாமியே சொல்லல, நம்ம வருத்தப்பட்டு என்ன நடக்க போகுது, மேல இருந்து உத்தரவு வரல, அவன் புரியாம வருத்தப்படுறான், அவனுக்காக நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்கிடுவோம்,
அப்படின்னு என்ன நான் சாந்தப்படுத்திக்கிட்டேன். சரி சரி, நான் பால் தான் கொதிக்கலாம், பாலை கொதிக்கலாமா? அதனால நான் பக்குவப்பட்டுக்கிட்டேன். சரி, ஓகே ஓகே. இப்போ வந்து நீங்க அருள்வாக்கு சொல்றதுக்கு முன்னாடி நிறைய முக்கியமா எல்லாருக்கும் தேவையான கதைகள் நிறைய சொல்றீங்க. அதாவது இந்த மாதிரிதான் இருக்கணும், வாழ்க்கையில் இப்படி இப்படி இருக்கணும், இப்படி கடந்து வரணும் வைக்கணும், அதே மாதிரி புராணங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பேசுறீங்க. கிருஷ்ணர் ராமர் அப்படின்னு மகாபாரதத்துலேருந்து ராமாயணத்துலேருந்து ஒவ்வொரு கதைகளும் ரொம்ப ஒரு இம்பாக்டை கொடுக்குன்னே சொல்லலாம். அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா, இது எப்படி நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க? அருள்வாக்குக்கு வந்து பிறகு கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு காலத்தில் இந்த குறி சொல்கிறவங்களுக்கும் ஞானத்துக்கும் தொடர்பு கிடையாது. ஓ, குறி சொல்றவங்களுக்கும் ஞானத்துக்கும் தொடர்பு கிடையாது. சரி, எப்படின்னு சொன்னா, குறி சொல்றவன் வந்து வந்திருக்கவனுடைய முகபாவனையுடைய தன்மைகளை வச்சு சொல்லுவான், அவனுடைய சிந்தனையை ஏதேனும் சிதறுகின்ற வார்த்தைகளை வைத்து சொல்லுவான். அப்படி இல்லைன்னு சொன்னா, இவனுக்கு ஒரு ஆங்காரம் தோன்றி அந்த வார்த்தையை என்னடா சொல்லலாம்னு உள்ளத்துக்குள்ள திணறிக்கிட்டு, சரி, பின்ன அதுக்கு ரெண்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு, சரி, அதுக்கு ரெண்டு ஆயின சத்தம் போட்டுக்கிட்டு இதை சொல்லி பாப்போம்னு உள்ளத்துக்குள்ளேயே ஒரு முடிவு எடுத்து லைட்டா சொல்லி பொதுவான வார்த்தையை சொல்லுவோம், உன்னை காப்பாத்தி கொடுக்கறப்பா அப்படின்னு பொதுவா சொல்லுவோம். இப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லி சொல்லி பழகி இதா இருக்கும் அதா இருக்கும்னு அவளுக்குள்ளேயே ஒரு அல்லை பண்ணி இப்படி சொல்லிக்கிட்டு போனவங்க தான் குறி சொன்னாங்க. இதுக்கு பேரு குறி, குறிப்பறிந்து சொல்லுதல் குறி. குறிப்பறிந்து சொல்லுவதல் குறி, இந்த குறி இல்ல. சரி, இது வந்து ஞானஸ்தலம். இது எப்படின்னா, ஞானத்தால தெரிஞ்சு இதுதான் தீர்க்கமா தெரிஞ்சு தீர்க்கமா புரிந்து அதை நம்ம வந்து சொல்லுதோம், அது அவங்களுக்கு சரியானது, இதுதான் அதனுடைய விடை. சரி சரி, புரியுதா? ஆனால் அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய முறையில என்ன இருக்குன்னு சொன்னா, இப்ப ராமாயணத்தை சொல்றீங்க, மகாபாரதத்தை சொல்றீங்க, ஏன் சொல்றோம் இதெல்லாம்? இந்த ஞானத்தை அடைவதற்கும் மனிதம் பக்குவப்படுத்துவதற்கும் கிடைத்த கருத்துக்கள். இந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லும் பொழுது சரணாகதி தத்துவம் வந்திருக்கவங்க அனைவரும் என்ன சாமியா பாக்குறாங்க. இந்த ராமாயணத்தை பத்தி முன்னால கேள்விப்பட்டிருப்பான், மகாபாரதத்தை கேள்விப்பட்டிருப்பான். நான் சொல்றது மாதிரி அவங்க உள்ளத்துல ரெக்கார்ட் ஆயிருக்காது. இவங்க எல்லாரும் என்ன சரணாகதியா வந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது நான் சொல்றத பூரணமா கவனிப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய கருத்து புறம் அவங்க ஹிருதயத்துக்குள்ள ரெக்கார்ட் ஆயிரும், அந்த தத்துவங்கள் ரெக்கார்ட் ஆயிரும். அதுல அவனே சிந்திச்சு ஒரு சில தெளிவுகள், முடிவுகள், நல்ல இன்பம் மிகுந்த கருத்துக்கள், இவைகள் அவங்களை வந்து பக்குவப்படுத்தும், அவங்களை நெறிப்படுத்தும் என்ற ஒரு விஷயத்துக்காகத்தான் இந்த புராணங்கள், இதிகாசங்கள், இலக்கியங்கள், நன்னெறிகள், நீதி நெறிகள் போன்ற கருத்துக்களை நல்லவன் வாயிலாக சொல்ல வேண்டும் என்பதற்காக பகவானுடைய மீல பாரத்தை போட்டுட்டு ஞான வார்த்தையா அதை நம்ம மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறோம். இதுதான் உண்மை. சரி சரி, நீங்க ஒருத்தரோட முகத்தை பார்த்துட்டு அவங்க மனசுல இதுதான் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்களா? அதுக்கு பேர் என்னது? ஃபேஸ் இன்டெக்ஸ். அதுக்கு பேர் முகக்குறியீடு. அகத்தின் அளவு முகத்துக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா கண்ணை மூடிக்கிட்டே சொல்லிருந்தேன். அப்போ கண்ணை மூடிக்கிட்டே, ஆமா, நீங்க கேட்டகோரிக்கு ஆன்சர் அதுதான். சரி சரி, நான் கண்ணை மூடிக்கிட்டேன், பேசாம உட்கார்ந்துக்கிட்டேன், அவன் முகத்தையே பார்க்கல, நான் எல்லாம் சொல்லியிருந்தேன். ஆமா, அதுக்கு நீங்க தான் விளக்கம் சொல்லணும், நான் சொல்ல முடியல. இது நாங்க பாத்துட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் நிறைய பேர் அதை நம்மாம இருப்பாங்க அப்படிங்கறது இல்ல. அமெரிக்கால இருந்து ஒருத்தர் போன் பண்றார், அவர் முகம் எனக்கு தெரியாது. நிச்சயமா அவருக்கு சொல்லுதான், தம்பி நீ இருக்கிற இடத்துல இந்த இடம் இருக்குடா. ஆமா ஐயா, அங்கதான் எங்க வீடியா, உனக்கு இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்குடா அப்படின்னு சொல்றேன். ஆமா ஐயாங்க, அவன் முகத்தையா பார்த்தேன்? கண்டிப்பா இல்ல, பாக்கல. அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் தான் தொலை ஞானம். தொலை ஞானம், புரியுதா? ஓகே ஓகே, இதான் விஷயம். சோ இப்போ வந்து போன் மூலமா பேசினாலும் நீங்க அதுக்கு உண்டான பதில் சொல்லிறீங்க. அருள்வாக்கா சொல்லுங்க. யாரும் போன் பேசிராதீங்க. என்ன சொல்றேன், ஏன் போன் பேசக்கூடாதுன்னு சொல்றோம்னா, எல்லாரும் போனையும் நான் அட்டன் பண்ணோம்னா எனக்கு மனதுல அமைதி இருக்காது. உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு மனோபலம் என்னை விட்டு இழந்து போயிடும். அதனால நான் யாருக்கும் போன் பேசுறது இல்ல. நான் பேச மாட்டேங்கிறத கௌரவமாகவோ தவறாகவோ யாரும் கருதக்கூடாது. ஓகே, அடுத்து. நிச்சயமா, இப்போ வந்து நீங்க தினமும் இங்க வந்து கற்பசாமிக்கு பூஜை நடக்குதா? ஒரு காலத்துல நித்திய பூஜை நடந்துச்சு, இன்றும் நாலு கால பூஜை நடக்கத்தான் செய்யுது. நாலு கால பூஜை, நாலு கால பூஜை. இந்த நாலு கால பூஜையிலயுமே பக்தர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. யாருக்கும் அனுமதி கிடையாது. ஓ, ஆமா. நீங்க மட்டும்? நாங்க மட்டும்தான். சரி சரி சரி, சோ நீங்க மட்டும் அந்த பூஜை. ஆனா அந்த பௌர்ணமி பூஜைக்கு வந்து எல்லா பௌர்ணமி வெள்ளிக்கிழமை போன்ற புனித நாட்களில் எல்லா மக்களுக்கும் மத்தியிலும் அந்த பூஜை நடக்கும். ஓ சரி சரி சரி. நீங்க இப்ப காலையில இருந்து நைட் வரைக்குமே அருள்வாக்கு சொல்றீங்க, இந்த எனர்ஜெட்டிக் எப்படி வந்தது உங்களுக்கு?
மனிதனுக்கு வந்து ஓய்வு என்பதை உறங்குவதில் தான் இருக்குன்னு சிலர் தவறாக கருது தான். ஒன்றை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது மனதை இன்னொன்றை நினைத்து விட்டால் அந்த முதல்ல நினைச்சுக்கிட்டு வந்து ஒதுங்கிடும், அது ஒரு ஓய்வு. சரி, அத மாதிரி சொல்ல ஆரம்பித்த பிறகு நம்ம அந்த நிலையா மாறி போயிருந்தோம். நான் அதுவாகிறேன் என்னும் தத்துவம் வசி தத்துவத்துக்கு உள்ளாயிருந்தோம். உடம்பு வலியும் தெரியாது, ஒரு வரியும் தெரியாது. முடிச்ச பிறகு வீட்டுல போய் வலியை தாங்கிக்கிட்டு வெண்ணி வச்சு குளிச்சு தூங்கிக்கலாம். நார்மலான லைஃப். எஸ், அவ்வளவுதான். ஏன்னா நீங்க வந்து முழுக்க முழுக்க உட்கார்ந்து பத்து மணி நேரம் பதினோரு மணி நேரம் உட்கார்ந்துருக்கோம், ரெண்டு மணி நேரம் அவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கும் பொழுது கூட இந்த மக்கள் நான் எந்திரிச்சோன்னு என் பின்னாலேதான் வருவாங்க. அப்பொழுது சினிமா பாட்டு தான் பாட்டு கச்சேரிக்காரங்க பாடினாங்க. சரி, ஒரு ஊர்ல இருந்து ரொம்ப நிறைந்த பக்தி மார்க்கத்தோட ஒரு பத்து பேர் வந்திருந்தாங்க. வந்து கும்பிட்டாரு, இந்த சினிமா பாட்டு பாடுறத பார்த்தோன்னா அவள் உடனே ஏஞ்சி புறட்டு போயிட்டா. என்னையா போறீங்க தம்பி, என்னடா போறாரு அப்படின்னு கேட்டேன். சினிமா பாட்டை கோயில்ல பாடுறது அவருக்கு பிடிக்கலண்ண, சந்தோஷமா வீட்டுல போய் தூங்க சொல்லுப்பான்னு. சரி, ஏன் சினிமா பாட்டு பாடக்கூடாதுன்னு சொல்றாருங்கிற கேள்விக்கு நான் பின்னால பறிச்சுருவோம்ண்ண. சினிமா பாட்டு எழுதினார்களா, அவரு கடவுளுக்கு எதிரி கிடையாது, பகவானுடைய பிள்ளைதான் அவரு. நீ பக்தியா இருக்கிய, உனக்கு ஒரு பாட்டு எழுத முடியுமான்னு கேட்டா முடியாது. அப்ப கவிஞனை படைத்தவன் யார்? கடவுள். கடவுள். நடிகனை படைத்தவன் யார்? கடவுள். கடவுள். உண்மைதானே? உண்மைதான். அப்ப அவனுடைய கலைக்கும் அந்த ஞானத்துக்கும் ஏன் ஒதுக்கீடு கொடுக்க? எல்லாருமே கடவுளுக்குள்ள அடக்கம்தான், யாருமே பேதம் கிடையாது. நீ இந்த வெளி உலகத்துல பக்தி மார்க்கத்தை வச்சுக்கிட்டு கோயில சினிமா பாட்டு பாடக்கூடாது பக்குவப்படல. எல்லாரும் இந்த பாட்டை கேட்டு மகிழட்டும் அப்படிங்கறதுக்கு கச்சேரியில பாட்டு போட்டோம். அதையா அருள்வாக்குல பாடுதீங்கன்னு நீங்க கேப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடல்கள் நீங்க வந்து பாடுறீங்க. பாட்டு எனக்கு கை வந்த கலை. அது இல்லாம அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி எப்படி உங்களுக்கு பாட்டு எனக்கு கை வந்த கலை. சரி, இதுல என்னன்னா நான் கேட்டுக்கிட்டது, நான் பாடுற பாட்டு மூலமாவே மக்களுக்கு கருத்துக்களை உணர்த்தும்படி எனக்கு பாடல்களை கொடுங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அது இந்த சபையில எல்லாரும் பல பேர் சோர்ந்து இருப்பாங்க, பல பேர்கள் வேதனையோட இருப்பாங்க, பல பேர்கள் பெரிய எரிச்சலோட இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க பிரச்சனையில நினைச்சு ஒருத்தரை கூப்பிடும் பொழுது ஒரு பாட்டை யாவப்படுத்தின உடனே பாரு அதுக்கு தகுந்த பாட்டு வந்துருச்சு அப்படின்னு அவன் மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸ். ஆமா, அடுத்து சொல்லி முடிக்கிறது வர இதையும் கவனிப்பான், அந்த பாட்டுல இன்னும் அடுத்த அடி என்னங்கிறதையும் கொஞ்சம் நேரம் உணர்ந்துகிட்டு இருப்பான். அந்த மூணு நிமிஷமும் அவன் கவலை மறக்கடிக்கப்படும். அப்ப இப்படி எல்லாம் இந்த மனதை பக்குவப்படுத்திக்கணும் என்பதற்காகத்தான் தாப்பன முழுக்கும் சண்டை. அவனை எப்படி கூப்பிடுறது? அப்பனுக்கும் மகனுக்கும் சண்டை வாடா அப்படின்னு மொட்டையா கூப்பிடுறத விட பாலூட்டி வளர்த்த கடி பழம் கொடுத்து காத்த கடி நாவளத்த செல்ல கிடி நாளை வரும் கச்சேரிக்குன்னு சொல்லிட்டு உடனே வந்துருவாங்க. புரியுதா? அப்போ அந்த பாடல் மூலமாக வலியுறுத்துகிற தன்மை அது உடனே கிடைக்கணும்ல. வந்திருக்கவனுடைய செய்திக்கு இணையான பாடல். ஒருத்தன் குடிகார வாரான், உடனே குடிப்பதற்கு ஒரு மரம் இருந்தால் அப்படின்னு சொல்றோம். அவன் குடிச்சு அடுத்த பாயிண்ட் நம்ம சொல்ல மாட்டான், ஏன்னா அவன் காதலச்சானா இல்லையானு எனக்கு தெரியாது. அது சப்ஜெக்ட் நான் வரல, அதனால அந்த குடியோட நிப்பாடிக்கிடுவேன். இவனுக்கு பாயிண்டா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு மதுரையில இருந்து வந்திருந்தாங்க நிறைய பேர், 27 பேர் வந்திருக்கான் மதுரை. எல்லாரும் வந்து குமிஞ்சாச்சு. எப்படி அவனை கூப்பிட? உடனே கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் அப்படி வளையல் அப்படின்னு நிப்பாட்டின ஃபேன்சி ஸ்டோர் யாரா வச்சிருக்கான் நான் வச்சிருக்கேன் வளையல வச்சிருக்கியா? ஆமா. கல்யாண வளையல் வச்சிருக்கியா? ஆமா. என்ன தொழிலை சார்ந்து இருக்கிறான், என்ன நிலைமையை ஒட்டி இருக்கிறான், இப்ப அவன் கேட்க வந்திருக்கான், அவன் உள்ளத்தை பண்படுத்துவது எப்படி, அதற்கு இதமான இசை என்ன, அதுதான் விஷயம்.
அந்த விஷயத்தை தான் பாட்டு மூலமாக உணர்த்தி அவனை கூப்பிட்டு ரொம்ப பக்குவமாக சொல்லி அவனை தெளிவுபடுத்துறோம். ஓகே, ரொம்ப நன்றியா. வாழ்க வாழ்க வாழ்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமையா, இவ்வளவு மக்களுக்கும் மத்தியில நீங்க வந்து எங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி எங்களுக்காக ஒரு பேட்டியை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மக்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், வந்திருக்கவங்க அத்தனை வரையும் கூப்பிடணும்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. இந்த இடத்துக்கு வந்து நீங்க என்னையும் கருப்பசாமியும் பார்த்துட்டாலே உங்க உள்ளத்தை ஏற்றுக்கொண்டேன் என்பது உண்மையாகும். எல்லாரும் வாங்க, நல்ல பலன் பெறுங்க, ஞானத்தையும் அடைங்க, நிம்மதியையும் பெறுங்க. உங்களுக்கு என் ஆசையும் அன்பும் என்னாலும் உண்டு. என்ன நேர்களே, நிகழ்ச்சி பார்த்தீங்களா? கண்டிப்பாக கருப்பசாமி கிட்ட நீங்கள் என்னெல்லாம் கேட்கணும் நினச்சிருந்தீங்களோ அதோட பிரதிபலிப்பாக நான் வந்து இன்றைக்கி இந்த பேட்டி மூலமாக நிறைய கேள்விகளை கேட்டிருக்கேன் நினச்சிருக்கேன். அண்ட் உங்களுக்கு வந்து நிறைய விடைகளும் கிடைச்சிருக்கோன்னு நம்புகிறேன் நான். இதே மாதிரி இன்னொரு அருமையான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.